யூடியூபர் மதன் கௌரி இப்போ அவரோட இன்ஸ்டால ஷேர் பண்ணியிருக்க ஒரு ரீல் தான் பயங்கர வைரலா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. மதன் கௌரி ரீசெண்டா ஆக்டர் கௌதம் கார்த்திக் கூட கான்வர்சேஷன் மாதிரியான ஒரு இன்டர்வியூ வீடியோவை அவரோட யூடியூப்ல ஷேர் பண்ணியிருந்தாரு. இப்போ அந்த வீடியோட ஒரு குட்டி போர்ஷனை மட்டும் மதன் கௌரி கட் பண்ணி தன்னோட இன்ஸ்டா பேஜ்ல ஷேர் பண்ணி, நம்ம வாழ்க்கையோட உண்மையான பார்ட்னரா இருக்கிறவங்க உங்களுக்கு காயத்தை கொடுத்து ஹர்ட் பண்ண மாட்டாங்க, உங்களோட காயத்துல இருந்து உங்களை எப்படி காப்பாத்தி உங்களை எப்படி வெளியில கொண்டு வரது அப்படின்னு தான் பாப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேப்ஷனும் கொடுத்திருந்தாரு. அந்த வீடியோல கௌதம் கார்த்திக், என்னோட பேங்க் பேலன்ஸ் ஜீரோவா இருக்கும் போது கூட மஞ்சுமா என் கூட இருந்தாங்க, நான் என்னோட ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும் போதும் என் கூடவே இருந்தாங்க, எப்போதுமே என் கூட அவங்க டிராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கௌதமோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மதன் கௌரி, ஒரு வெல் செட்டில்டான பையன் கூட ஒரு பொண்ணு இருக்கிறது ரொம்பவே ஈஸி, அதே நேரத்தில் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையோட முக்கியமான விஷயங்களை இழந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன் கூட ஒரு பொண்ணு கூடவே டிராவல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இனிமேல் எனக்கு ஃபியூச்சரே இல்லை அப்படின்னு எந்த ஒரு ஹோப்பும் இல்லாமல் இருந்தப்ப கூட என் கூட மஞ்சுமா இருந்தாங்க அப்படின்னு கௌதம் சொல்லும்போது, இந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்க நீங்கள் ரொம்பவே ஒரு லக்கியான பர்சனாக இருந்திருக்கீங்க அப்படின்னு மதன் கௌரி சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவை தான் மதன் கௌரி இப்போ அவரோட இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பார்த்த நிறைய பேர் இந்த மெசேஜை மதன் கௌரி யாருக்கோ இன்டைரக்டாக சொல்கிற மாதிரி இருக்கு, எங்களுக்கு உங்களோட பெயின் நல்லாவே புரியுது, ஃபீல் பண்ணாதீங்க, ரொம்ப சீக்கிரமாக உங்களோட லைஃப் கண்டிப்பாக நல்லபடியாக சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஃபியூ மந்த்ஸ் பிஃபோராக மதன் கௌரி டிவோர்ஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற நியூஸ் ரொம்பவே வைரலாக ஸ்ப்ரெட் ஆனிச்சு. அவரோட யூடியூப்பில் ஷேர் பண்ண வீடியோவில் அவரோட ஒய்ஃப் பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணலை, லைஃப்பில் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை அதில் சொல்லியிருந்தாரு. இது எல்லாத்தையும் வச்சு மதன் கௌரி அவரோட ஒய்ஃபை பிரிஞ்சு செப்பரேட்டர் தான் இருக்காங்க, வெரி சூன் அவங்க டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. பட் அப்போவும் மதன் கௌரி சைட்லேருந்து இதுக்கான எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் வரல. இப்போ மறுபடியும் இந்த மாதிரி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காரு. அவரோட மனசு எவ்வளோ ஹர்ட் ஆகியிருந்தா இந்த இன்டர்வியூவோட ஒரு குட்டி போர்ஷனை மட்டும் கட் பண்ணி இப்படி ஒரு கேப்ஷன் கொடுத்துருப்பாரு அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. பட் மதன் கௌரியே இந்த விஷயத்தை பற்றி ஓப்பனாக பண்ணுற வரைக்குமே உண்மையாக அவரோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது.